அவருடைய தொகுதியிலேயே மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டது என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலைத்தான் பார்த்துக்கிறோம். மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக்கொண்டிருக்கின்றது. ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார், அதோடு முடிஞ்சிடும். இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையே இல்லை. சர்வசாதாரணமாக கொலை நடக்குது. கசாப்பு கடைக்காரன் ஆட்டை வெட்டுறது மாதிரி மனித உயிர்களை ரவுடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் பார்க்கப்படுது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு, ஏற்கனவே மாண்புக அம்மா இருக்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. அதனால தான் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே 5 சட்டமன்ற இடைத்தேர்தல்களை புறக்கணித்தோம். அதுக்கு பிறகு கருணாநிதி என்ன செஞ்சார், புதுக்கோட்டையில் புறக்கணித்தாரா இல்லையா, ஆர்கே நகரில் புறக்கணித்தாரா இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் நான் ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன், விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்த பொழுது வாக்காளர்களை எப்படி அங்கே பட்டியலை ஆட்டை அடைப்பதை போல அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார் என்று நாடே அறியும். கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட இடத்துல வாக்காளர் பெருமக்களை அழைத்து காலையிலே அழைத்து சென்று அங்கே பட்டியலை அடைத்து விடுவார்கள். எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்களும் வாக்காளரை சந்திக்க முடியாது. அந்த வாக்காளர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, மாலை செல்லுகின்ற பொழுது வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் சேர்ந்து கேரி பேக்கில் போட்டு உணவு கொடுத்துட்டு கையில் பணத்தை கொடுத்துடுவாங்க. ஜனநாயக படுகொலை அரங்கேறியது. நான் ஊடகத்திலும் சொன்னேன், பத்திரிகையும் சொன்னேன், அப்போ நீங்கள் யாருமே பயந்துக்கிட்டு போடலை, ஒரு சில தொலைக்காட்சியில் தான் காமிச்சிங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது, பணமழை பொழிவார்கள். ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தால் மக்கள்லாம் அங்கே இருக்கிற இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் அங்காங்கே முகாமிட்டு ஏரியாக்களை பிரித்து பணமழை பொழிவாங்க, பரிசு பொருளை கொடுப்பாங்க. இப்போ கூட என்ன, இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் பார்க்கும்போது ஊடகத்தில் பார்த்தோம், ஒரு வீட்டிலிருந்து அங்கே இருக்கிற சட்டை வேஷ்டி பட்டுப்புடவைகளை எடுத்து சாலையில் போடுறீங்க. நான் ஏற்கனவே சொன்னது நடந்தது இல்லையா? இப்பொழுது கூட நேற்றைய தினம் 2 கட்சிக்கு தகராறுன்னு சொன்னாங்க பத்திரிகை ஊடகத்தில், நீங்கள் வந்திருக்குது ஓட்டு கேட்க போகும்போது பிரச்சனையாயிருக்குது. அங்கே கூட வாக்காளர் கூட அடைச்சி வச்சுருக்குறாங்க, அந்த பகுதியில் போய் சந்திக்க போகும்போது இப்படி பிரச்சனை ஏற்பட்டுருக்குது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாவே ஜனநாயகம் செத்துடும், ஜனநாயக படுகொலை தான் செய்யப்படுவாங்க, வாக்காளர்களை சுதந்திரமாக விட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 10 மேற்பட்ட அமைச்சர்கள் முகாமிட்டு அங்கே தேர்தல் பணியாற்றிட்டுருக்கிறாங்க. யாராருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். நியாயமான முறையில் தேர்தல் நடக்காது, அதனால் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். அதை நாங்கள் எப்படி, நாங்கள் தான் புறக்கணிச்சிட்டோமே, புறக்கணிப்புனாவே உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஊடகத்துக்கு பத்திரிக்கை தெரியாது இல்லை, புறக்கணிப்புனாவே என்ன? நாங்கள் அதிலிருந்து விலகிட்டுன்னு அர்த்தம் தேர்தல் இருந்து. அதாவது இதையெல்லாம் வந்து ஜனநாயகம் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்வதும் தவறு, போட யாரை கட்டாயப்படுத்துவதும் தவறு. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் சுதந்திரமாக நடக்க வேண்டும், யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அதாவது ஓபிஎஸ் வந்து அவர் நினைக்கலாம், ஆனால் எங்கள் தலைமை அதுக்கு உடன்படாது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஏகமனதாக தீர்மானத்தை பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு அவருடைய பொறுப்பு
அடிப்படை அதிமுக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். அவரோடு மூன்று பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார். அவர் எப்பவுமே இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது. மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதன் முதலாக தனியாக சட்டமன்ற பொதுத்தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மாண்பு அம்மா அவர்கள் அப்பொழுது மதுரை மாவட்டத்தில் இருந்து நினைக்கிறேன், கோடி நாயக்கனூரில் மாண்பு அம்மாவில் போட்டிடுறாங்க. அம்மாவை எதிர்த்து திரையுலகத்தைச் சேர்ந்த நிர்மலா அவர்கள், வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் போட்டியிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்பொழுதே அம்மாவுக்கு விசுவாசம் கிடையாது. சிலருடைய முயற்சியால் சிபார்சால் உள்ளே நுழைந்தார். நுழைந்த பிறகு அந்த துரோகத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதுக்கு பிறகு அம்மாவில் வரல முதலமைச்சராக்கினாங்க, அமைச்சர் கொடுத்தாங்க, முதலமைச்சராக்கினாங்க. மாண்பு அம்மா இறந்த பிறகு உடனடியாக தர்ம யுத்தத்தை மேற்கொண்டார். பிறகு தர்ம யுத்தத்தை மேற்கொண்ட பிறகு மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று எல்லா எங்களுடைய தலைமை நிர்வாகிகள், இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லாம், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். அதன்படி நாங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது பல கோரிக்கையை வைத்தார். அதில் ஒன்று, மாண்பு அம்மாவர்கள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார். அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஆணையத்தை நியமித்தோம். யாரை சுட்டி காட்டி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் என்று அனைவருக்கும் தெரியும். தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒருவர் மீது குற்றம் சுமத்தி அதை விசாரித்தே ஆக வேண்டும் என்று என்னை நிர்ப்பணப்படுத்தி நாங்கள் வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் ஆணையத்தை அமைத்த பிறகு அந்த ஆணையை பல முறை பிறகு நோட்டீஸ் சமன் கொடுத்து கூட போய் ஆஜராகல. அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் 2019 வந்து ஒன்றாக இணைத்த பிறகு அவருக்கு முக்கிய பொறுப்பு வேணும்னு கேட்டார். என்ன ஒருங்கிணைப்பாளர் வேணுனாங்க. அவருக்கு வெறும் 3% பேர் தான் ஆதரவு இருந்தாங்க. 10 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. 97% பேர் எங்கள் அணியில் இருந்தாலும் கூட எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதுமே ஒருங்கிணைப்பாளரே கொடுத்தோம், துணை முதலமைச்சர் கொடுத்தோம், நல்ல இலாக்கா கொடுத்தோம். அப்பவும் அவருக்கு மனசு திருப்தி இல்லை. மீண்டும் 2019 அவருடைய மகன் வந்து ஏனி நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவித்தாங்க. அதை மட்டும்தான் அங்கே வினிச்சார். இடைத்தேர்தலில் அக்கறையே செலுத்தலை. அதோட அங்கே ஆண்டிப்பட்டி பெரியகுளம் இடைத்தேர்தல் வருது. ஆண்டிப்பட்டியில் நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய மகன் அதிகமான வாக்கு பெறார், அதிமுக வேட்பாளர் குறைந்த வாக்கு பெறார். அப்படின்னா இந்த இயக்கத்துக்கு விசுவாசமான இருக்கிறாரா? ஏன்னா அதில் வெற்றி பெற்று வந்தால் தான் ஆட்சி காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட ஆட்சி பற்றி கவலை இல்லை, தன்னுடைய மகனை பற்றி தான் கவலை, கட்சி பற்றி கவலைப்படாத ஒரு மனிதர். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைமையில் ஒற்றை தலைமை வேண்டுகின்ற பொழுது சில பிரச்சனைகள் வந்தது, வாக்குவாதம் வந்தது. அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிற மூத்த நிர்வாகி தான் அண்ணன் திண்டுக்கல் அண்ணன், அண்ணன் செல்லூர்ராஜ் அண்ணன், உதயகுமார், ராஜன் செல்வா போன்றவரெல்லாம், இன்னும் காமராஜர், டாக்டர் விஜயபாஸ்கர், அண்ணன் ஓஎஸ் மணியெல்லாம் போய் அவர் வீடு தேடி போய் வேண்டாம், அனைவரும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்று பலமுறை பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தணும், ஒத்துக்கவே இல்லை. அப்புறம்தான் அவர் நீதிமன்றத்துக்கு போக முடியுது. அப்புறம் பொதுக்குழு குடித்து நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்க்கும்போது பொதுக்குழு நடக்கின்ற போதே ரவுடிகளை வச்சுட்டு போய் கல்லை எடுத்து அடிச்சுக்கிட்டே போய் கட்சிக்கார வண்டியெல்லாம் நுணுக்கி கட்சிக்காரர் அடித்து மண்டை உடிச்சு கையை உடிச்சு போய் தலைமை அலுவலகத்தில் போய் கதவெல்லாம் உடச்சி உள்ளே இருக்கிற பொருள்லாம் சூறையாடி பொருளை திருடிக்கிட்டு போனாங்க. திருட்டு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டது, வழக்கெல்லாம் பதிவு செஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கு. பல பேர் எங்களுடைய தொண்டர்கள்லாம் இவரை ஒருங்கிணைப்பாளரை ஆகிற கொடுமைக்காக பல பேர் மருத்துவமனை சிகிச்சை பெற்றாங்க. பல பேர் இவர் புகார் செஞ்சு பல பேர் வந்து அவரை அடிச்சுட்டான்னு சொல்லி பல பேர் மேலே புகார் செஞ்சு 15 நாள் ஜெயிலிருந்து அப்புறம்தான் ஜாமீன் எடுக்கப்பட்டார். ஆக இப்படிப்பட்டவர் ஒரு சுயநலவாதி, கட்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார், கட்சிக்காக விசுவாசம் இருந்த வரலாறே கிடையாது. அதுக்கு பிறகு வழக்கு போய் போட்டார், கட்டளையை முடக்குவனு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறார். எந்த விதத்தில் நாய், அப்புறம் நீதிமன்றம், அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம், எல்லாம் எங்கள் தரப்பில் தான் நியாயம் இருக்குது என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலாவது அவர் வந்து இந்த கட்சிக்கு இணக்கமாக இருப்பார், விசுவாசமாக இருப்பார்னு பார்த்தா ராமநாதபுரம்
ராமநாதபுரத்தில் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய வேட்பாளர் எதிர்த்து ரெட்டலை எதிர்த்து போட்டிருக்கார். அங்கே அவருடைய வாக்குகள் எல்லாம் பணத்தால் பெறப்பட்டது. அவருக்காக எந்த ஓட்டும் போடல. ரெட்டலை எதிர்த்து நிற்கிறார். இவர் எப்படி கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார், எப்படி கட்சிக்காரன் அரவணைப்பார், சிந்தித்து பாருங்க. ஆக இவர்கள் எப்பொழுதுமே அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது. அவர் சுயநலம் படைத்தார். அதனால் அதிமுகவில் அவர்களை இணைக்கின்ற பேச்சுக்கோ எந்த 1% கூட இடமில்லை. மன்னிப்பு கடிதம் யார் வேணாலும் கொடுக்கலாம். இத்தனையும் செஞ்சு போட்டு மன்னிப்பு கடிதம் கொடுப்பேன்ல. ஒரு சாதாரண தொண்டை ஒரு தப்பு பண்ணால் அடிப்படை உற்பத்தி நினைக்கிறோம். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணவருக்கு எப்படி போய் தண்டனையை வந்து என்ன பண்ண முடியும்? இது நானும் அவரை எடுத்த முடியவில்லை, பொதுக்குழு எடுத்த முடியும். முதல் புரிஞ்சுங்க, இது யாரும் நீக்கல, அவரில் பொதுக்குழு உறுப்பினர்களால் இவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டது. அண்ணாமலா வந்து ஈரோட்டில் அவர் என்ன வேணாலும் பேசுவார். சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன், நேற்று தினமே சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகி என்று சொல்லியிருக்கிறேன். நல்லா சிந்திச்சு பாருங்கள். நான் துரோகி இல்லை. துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். ஏன்னா அவர் வந்து நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து துரோகம் அழைச்சிட்டு சொன்னேன். பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மை தான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன? பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா. அவர் எங்களுடைய கட்சியுடைய பேர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான்.